சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு ஐந்து கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து எவ்வளவு மகத்துவமானவைகள் மெய்யாருமே ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற கிரியைகள் இம்மட்டுமாக செய்திருக்கிற கிரியைகளை எண்ணி பார்க்கும் பொழுது அவைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் கிரேட் ஆர் த எவர்க்ஸ் ஆங்கிலத்தை சொல்லப்படுகிறது உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் தை தாட்ஸ் ஆர் வெரி டீப் உண்மையாலுமே நமக்கென்று ஆண்டோர் வைத்திருக்கிற அந்த ஆலோசனைகள் யோசனைகள் மிக ஆழமானவைகள் அம்மியார்லே ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் அவர் இம்மட்டும் உங்களை வழி நடத்தியிருக்காருன்னு அதனுடைய கிருவை தான் வேற ஒன்றுமே இல்லை நேர்மை பாராட்டுவதற்கு எதுவுமே கிடையாது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளில் நம்மில் செய்திருக்கிற கிரிகளை அதிகமாக நம் நினைவு கோர்ந்து கர்த்திற்கு ஸ்தோதனை செலுத்துவோம் முந்தைய வசனத்தில் சொல்லுகிறார் உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர் கரத்தின் கிரிகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் எவ்வளோ அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மேட் மீ கிளாட் சந்தோஷப்படுத்துகிறீர் ஆண்டுவரே மது கிரியைகளினால் அது மாத்திரமல்ல அவில் ம் ஐவாக்ஸ் சொல்கிறார் இந்த இடத்துல ஜெயம் கூறுவேன் அம்மாவில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தோற்றுப்போனதாக இருக்குமானால் நாம் ஆழமாக சிந்திக்குவது அவசியம் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கிரிகளையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு உன்னதமானவைகள் அது மாத்திரமல்ல வருகிற காலங்களுக்கு என்று நம்முடைய தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற யோசனைகள் இருக்கிறதே ஆலோசனைகள் அவைகள் இன்னும் மக ஆழமானவைகள் போக போக ஆச்சரியமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறவர்களாகவே இவைகள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வது மிக அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இவ்வளவாய் செய்திருக்கிற இந்த காரியங்களை குறித்து நாம் அதிகமாக கூறுவோம் நன்றி சொல்லுவோம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறார் மகிழ்ச்சியாக்குநீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் மெய்யாலுமே இவைகளெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது ஆனந்த சத்தமிடுவேன் ஐல் ட்ரயம் என்று சொல்றதை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் விதமாக அவருடைய கிரிகளை குறித்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா ஆனந்த சத்தமிடுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில் அவதமான ஒரு ஆச்சரியமான காரியங்களை நாம் சிந்தித்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா இதை குறித்து நாம் யோசிப்போம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவிதமான காரியங்களை நடப்பிப்பாராக நன்றி